MSK Mindset Knowledge MSK Life Clinic Foundation இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம் Welcome to MSK Life Clinic Foundation ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வினாடியும் பல்வேறு சிந்தனைகளால் ஈர்க்கப்படுகிறார்கள் அல்லது சிந்தனை என்கின்ற ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பணம் பற்றிய சிந்தனை உழைப்பு பற்றிய சிந்தனை பொழுதுபோக்கு பற்றிய சிந்தனை இது வாழ்வியல் முன்னேற்றத்துக்கான சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சிந்தனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே சிந்தித்தல் என்கின்ற ஒரு செயல் இயற்கையாக நடைபெறுவது மட்டுமல்ல சிந்திக்கும் என்ற செயல் தன்னிச்சையாக நடைபெற்றால் அது மனநோய் மன பாதிப்பு மன செயல்பாட்டில் வேறுபாடு என்று பொருள்படும் அதே சிந்தனையை நாம் முறைப்படி சரியான முறையில் செய்தால் அது வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக மாறும் அதை பற்றிய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே மனம் என்பது எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அது அறிவினுடைய தொகுப்பு இரத்த ஓட்டம் தொடர்ந்து சீராக இயங்கினால் அது உடல் ஆரோக்கியம் அதேபோல மன ஓட்டம் சீராக அதாவது அறிவு ஓட்டம் சீராக வளர்ச்சிக்காக இருந்தால் மட்டுமே அது வாழ்க்கையை சீராக அமைக்கும் அல்லது சீராக இயக்கும் அதில் மாறுபாடு ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு கல்வி பொருளாதாரம் சமூகம் உளவியல் ஆரோக்கியம் போன்றவற்றில் மாறுபாடு ஏற்பட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அடக்கிவிடும் முடக்கிவிடும் அதை பற்றிய இணையவழி கருத்தரங்கம் தான் இந்த கருத்தரங்கம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் நாங்கள் கொடுப்பது உங்கள் கேள்விக்கான பதில்தான் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஆலோசனை சிகிச்சை வர எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பொதுவாக வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது வேலைனா என்ன அதாவது வந்து நம்ம சுயமாக நமக்கு தேவையான சுத்தப்படுத்துறது அல்லது துவைக்கிறது இது வந்து ஒரு வேலை அப்புறம் வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்புறம் வந்து நம்ம உணவுக்கான தேவைக்காக செய்யக்கூடிய வேலை ஒன்று இதுக்கு அப்பால் வந்து நம்ம இந்த ரெண்டு நேரங்களை தவிர அதிகமாக நம்ம வந்து மனசில் என்ன வேலை செய்கிறோம் மனசை வந்து என்ன வேலையின் பக்கம் நம்ம செலுத்துகிறோம் அந்த மனம் வந்து வேலை செய்கிறப்போ வந்து என்ன ஃபீட்பேக்காக கிடைக்குது அப்புறம் நம்ம அந்த நம்ம மனசை வந்து எதை நோக்கி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கோம் கனவு பற்றியா கற்பனை பற்றியா நிஜத்தை பற்றியா செயல்பாட்டை பற்றியா இப்படிங்கிற அந்த வேலை தான் அதுதான் நம்முடைய ஸ்டோர் ஹவுஸ் நம்முடைய சேமிப்பு கிடங்கு அந்த சேமிப்பு கிடங்குல நம்ம மனசு மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் சிந்தனை சார்ந்த உற்பத்தியாக இருக்கலாம் செயல்சார் திட்ட செயல்பாடுகளாக இருக்கலாம் இதெல்லாம் வச்சுருக்கிறப்ப இதுதான் நமக்கு வந்து சேமிப்பு கிடங்குல சேமிச்சுட்டு வச்சுட்டே இருக்கணும் அது தேவைப்படுறப்ப எடுத்து நம்ம சப்ளை பண்ண முடியும் அதனால் அந்த சமயத்தில் போய் நம்ம வேணும் அப்படின்னு கேட்கவே முடியாது இசையமைப்பாளர்கள் எல்லாமே அவர்களுடைய ஒவ்வொரு நேரத்திலையும் அவர்கள் ஒரு வேலையை செய்கிறது போக மீதி நேரங்கள் எல்லாமே வந்து தனக்குள்ள இசைங்கிற விஷயத்தை வந்து எப்படி எடுக்கிறது அது வெளியில் இருக்கிற விஷயத்தை இசையாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி சப்தங்களை வந்து சப்தங்களில் ஒளிந்திருக்கிற ராகத்தை இவங்க சரியான முறையில் பிரித்தெடுத்து அந்த ராகத்தை இவங்களுடைய அந்த டெக்னாலஜி மூலம் வெளிப்படுத்துகிறது தான் பாட்டாகவும் இசையாகவும் மாறுது அப்போ நம்ம வேலை எதை செஞ்சிட்ருக்கோம் பொழுதுபோக்கு வேலையா இல்லை பொழுதை பயன்படுத்தக்கூடிய வேலையா அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து அடிக்கடி என்ன சொல்கிறோம்னா நம்முடைய படைப்பாற்றலை வந்து பழக்கணும் படைப்பாற்றலுக்காக நம்ம மனசை பழக்கணும் படைப்பாற்றலுக்கான கற்றலை உருவாக்கணும் லேர்ன் யுவர் கிரியேட்டிவிட்டி டிஸ்கவர் யுவர் கிரியேட்டிவிட்டி ட்ரெயின் யுவர் கிரியேட்டிவிட்டி இப்படி நம்ம பண்ணையில் மட்டும்தான் அது வந்து நம்முடைய வாழ்க்கை ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சேமிப்பு செயல்பாடாக மாறும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற செய்கிறாங்கண்ணா ஃப்ரீயாக இருக்கிறப்ப செய்கிறது வந்து பொழுதுபோக்கு எப்போவுமே செஞ்சிட்ருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை போக்கு மனப்போக்கு சிந்தனை போக்கு எண்ணப்போக்கு செயல்போக்கு பொழுதுபோக்குங்கிற வார்த்தையே செயல்போக்காக மாறணும் விருப்பப்போக்காக மாற்றணும் அந்த விருப்பங்கிறது நமக்கும் பிறருக்கும் பயனளிக்கக்கூடிய விருப்பமாக மாற்றணும்
அப்படி மாற்றணும்னா தான் அடுத்த ஒரு செயலை நோக்கி நம்ம நகர முடியும். இல்லைன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு அடையாளமற்ற வாழ்நாளை கழித்த ஒரு விஷயமாகத்தே போயிருமே தவிர, அதாவது இறந்த பின்னாடி ஒரு மனிதன் இறக்கிறது அப்படிங்கிற விஷயம், ரெண்டாவது உயிரோடு இருக்கிறே உயிரோடு இருக்கப்பே இறந்து போகிறது, அதுக்கடுத்து வந்து உயிரோடு இருக்கப்பவே வந்து மக்களால் அறியப்பட்டு இறந்த பின்னாடியும் மக்களால் தேடப்படக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கை தான் ஒரு சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எம்எஸ்கே தியரியா. பல பேர் வந்து வாழும்போது இறந்துடுறாங்க, அவங்களுக்கு அதிகபட்ச தேவை தான் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அடையாளம் இல்லாமல் வாழ்ந்துடுறாங்க. இந்த அடையாளப்படுத்த திறமை இல்லாதவங்க இதுவே எனக்கு போதும்னு சொல்லி முடக்கிறாங்க. இந்த உலகம் வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடிய மருந்திலிருந்து போட்டிருக்கிற ஆடை வரைக்கும் எல்லாமே யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்நாளை தியாகம் பண்ணி கண்டுபிடித்த ஒரு செயல்பாட்டினுடைய உருவம் தான் இன்றைக்கி நம்ம போட்டுட்டு ஒவ்வொரு விஷயம். அப்போ அவங்களாம் வந்து சமூகத்துக்கு செய்கிறப்ப நம்ம ஏன் சமூகத்துக்கு செய்ய முடியல, நம்ம ஏன் சமூகத்துக்கு செய்ய விரும்பலை, நம்ம மனசு ஏன் சமூகத்துக்கு செய்யறதுக்கு போக மாட்டேங்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்முடைய உளவியல் கேள்வி. ஸோ இந்த உளவியல் விழிப்புணர்வு எதுக்குன்னா, மனதினுடைய வேலையை வந்து முறைப்படுத்தணும், மனதினுடைய செயல்பாட்டை வெற்றியை நோக்கிய பாதையில் செலுத்தணும். ஸோ அப்படி செலுத்துறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் வந்து பல்வேறு ப்ராஜெக்ட், பர்சனல் பிராண்டிங், மைண்டு கிளாப், லேர்னிங் லேப், லேர்னிங் ஜிம், அது மாதிரி கார்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம் போன்ற சிறப்பு உளவியல் திட்டங்களையும் சிகிச்சை முறைகளையும் செய்து வருகிறது. அடிக்ஷனா ஃப்ரீ அப்படின்னா, இப்போ வந்து போதைக்கு அடிமாதல் அது ஒரு அடிமை, அதே மாதிரி வந்து உணவுக்கு அடிமையாதல் அது ஒரு அடிமை, இது வந்து சும்மா இருக்கிறதுக்கு அடிமையாகுதல். எப்பவுமே சும்மா இருக்கிறத விரும்புறது, இது பேர் அடிக்ஷன் ஆஃப் ஃப்ரீங்கிறான். அதாவது எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய ஒரு போதை, இந்த போதை வந்து அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறது இந்த லேட்டஸ்ட் ரிசர்ச். அடிக்ஷன் ஆஃப் ஃப்ரீ, எந்த செயலையுமே செய்யாம என்ன செய்யற அப்படின்னா சும்மா இருக்கேன், ஏன் இருக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அல்லது வந்து வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அடிக்ஷன் ஆஃப் ஃப்ரீங்கிறது. இந்த அடிக்ஷன் ஆஃப் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு நடத்தை வந்து இன்னைக்கு பெற்றோர்களாலும் என்கரேஜ் பண்ணப்படுது, அப்புறம் சில பல நிறுவனங்களாலும் என்கரேஜ் பண்ணப்படுது. இதனுடைய விளைவு இவர்களுடைய 30 வயதில் வந்து இவர்களால் வேலை செய்ய முடியாது. ஏன், திருமணமான காலகட்டத்திலும் கூட அவர்கள் வேலைக்கு போக விரும்பாமல் அது பல்வேறு விவாகரத்து வரைக்கும் போகிறது. ஸோ உங்களுடைய நேரங்களை நீங்கள் முறைப்படுத்தவில்லை அல்லது அது பணப்படுத்தவில்லை அல்லது அதை உங்களுக்காக பயன்படுத்தவில்லை என்றால், நீங்கள் தேடும் பொழுது அது உங்களுடைய எல்லையை மீறி கையை மீறி சென்றுவிடும். ஆகவே ஹவு டு என்கரேஜ் யுவர் லைஃப் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பர்சனல் அண்ட் சோஷியல் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து நிறையா தனிப்பட்ட கன்சல்டன்சியை நடத்திட்டு வரோம். அதில் வந்து முக்கியமான ஒன்று தான் இந்த வெல்னஸ் ஃபோரம் அப்படிங்கிறது, உங்களை நலவியலாக வாழ்வியலில் மேம்படுத்துவது, கல்வி பொருளாதார சமூகவியலில், கல்வி பொருளாதார சமூக நலம் இவற்றில் உங்களை வந்து முன்னெடுத்து உங்களை சிறந்தவர்களாக மாற்றக்கூடிய சிறப்பு உளவியல் ஆலோசனை தான் நாங்கள் செய்து வருகின்ற இந்த வெல்னஸ் ஃபோரம். நம்முடைய மனசில் வந்து தொடர்ந்து நம்முடைய சிந்தனைகள் வந்து நம்மை முடக்குவதாக தூண்டிக்கொண்டே இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் தொடர்ந்து நம்முடைய செயலை முடக்குவதாக கொண்டே இருக்கும். இந்த சிந்தனைகள் வந்து பெரும்பாலும் நம்முடைய பழைய பாதிப்பினுடைய தொடர்ச்சியும் அல்லது இதுபோன்று மீண்டும் நடந்து விடுமோ என்கின்ற எண்ணத்தினுடைய தொடர் நினைவாகவும் கூட இருக்கலாம். இந்த எண்ணம் என்கின்ற ஒரு விஷயம், எண்ணம் என்பதற்கும் சிந்தனை என்பதற்கும் உளவியல் ரீதியான வேறுபாடுகள் அதிகமாக உள்ளது. எண்ணம் என்பது நம்முடைய மனதில் தானாக தோன்றும் ஒரு கற்பனை நினைவு அல்லது பயம் அல்லது சந்தோஷம், இது ஒரு எண்ணமாக இருக்கலாம். இந்த கற்பனையாக தோன்றக்கூடிய எண்ணமோ சந்தோஷத்தையோ நாம் அதை துருவி துருவி அதை அதிகமாக தொடர்ந்து நாம் நினைவுக்கு கொண்டு வந்து நினைவில் நிறுத்தி அதை பற்றியே நம்முடைய எண்ணங்களை மென்மேலும் அதிகப்படுத்தும் பொழுது இன்பகரமான நினைவுகளாக மாறலாம், பலருக்கு துன்பகரமான நினைவாகவும் அது உடல் ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய படபடப்பு, மனச்சோர்வு, தலைவலி, எதிரில் ஆர்வமில்லாத ஒரு செயல் முடக்கம்
ஏதோ ஒன்று நடந்துவிடும்போ என்கின்ற ஒரு பீதி, இப்படி பல்வேறு அச்ச உணர்வுகளை உருவாக்கி விடலாம். ஆக இந்த எண்ணங்கள் எப்பொழுது உங்களை செயலை முடக்குகிறதோ, அல்லது செயலை உங்களுடைய செயலை திசை திருப்புகிறதோ, அல்லது உடலில் படபடப்பு பயம் ஏற்படுகிறதோ, உடனடியாக மருந்தில்லாத மனதுக்கு முறையில் உளவியல் ஆய்வு, உளவியல் நடத்தை, உங்களுடைய மனதில் ஏற்பட்ட பதிவு இவற்றை உளவியல் ரீதியாக ஆய்வு செய்து அவற்றை திருத்தி அமைத்தால் நிச்சயமாக இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம், வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்கலாம். உங்களுடைய மகிழ்ச்சி நிலையை மேம்படுத்த வெல்னஸ் ஃபோரம் என்பதை துவக்கி எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் லீனிங் ஃபவுண்டேஷன் பல ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறது. இதை பற்றிய ஒரு இணையவழி கருத்தரங்கம் தான் இந்த நிகழ்வு. இதில் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாங்கள் கொடுப்பது பதில்தான் உங்களுக்கு சிகிச்சை அல்ல. சிகிச்சை தேவைப்படுவோர், ஆலோசனை தேவைப்படுவோர், வழிகாட்டல் தேவைப்படுவோர் எங்களுடைய நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய மகிழ்ச்சியை வாழ்க்கையை சிறப்பாக்க அழைக்கிறோம். இப்ப நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய எல்லா காரியமே அது வந்து நம்ம நேரடியாக பார்த்ததாக இருக்கணும், அல்லது உண்மையான விஷயம்னு அடுத்தவங்க சொல்லியிருக்கணும். அதாவது கற்பனையாக வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம உண்மைன்னு நம்பக்கூடாது. இப்போ நமக்கு தெரியாதவங்க நம்மளை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த விமர்சனத்தில் வந்து அது அவங்க பார்வையில் அது செய்கிறாங்க சொல்கிறாங்க, அது உண்மை கிடையாது. சரி, உண்மையான விஷயமாக நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களே, நம்மளுடைய சூழ்நிலையில் நம்ம என்ன செஞ்சோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதே இல்லை. அப்போ நமக்கு ஏன் நம்ம மனசில் இந்த மாதிரி சிந்தனைகளை நம்மளாக உருவாக்கி நம்ம அதோடு வாழணும்? அப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து அவங்க தப்பாக நினைப்பாங்க, மற்றவர்கள் நம்மளை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணுவாங்க, அல்லது நம்ம மேலே புகார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து இல்லாத விஷயங்கள் உடல் அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு படபடப்பையும் மனசோர்வையும் சங்கட்டத்தையும் மனசில் எப்பவுமே வந்து அமைதியற்ற நிலையும் உருவாக்குது. நம்ம எண்ணத்தில் தான் வாழ்கிறோம். நம்ம வாழுதல் அப்படிங்கிறது எண்ணத்தில் தான் வாழ்கிறோமே தவிர கற்பனையில் அல்ல. அப்போ நமக்கு என்ன நம்ம எதோட ஒவ்வொரு வினாடி செலவு பண்ணிகிட்டு இருக்கோம்? ஒன்று, பிறருடைய விமர்சனத்துக்கு பயந்து, அல்லது பிறர் நம்மளை தவறாக நினைப்பாங்க அப்படின்னு நான் அவங்க எப்படிலாம் நம்மளை கற்பனை பண்ணுவாங்க, நம்ம கற்பனை பண்ணி அதோடு வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையிலே நம்ம வாழுதல் அப்படிங்கிறது மனசில் தான் நடக்குது. உயிரோடு இருத்தல் அப்படிங்கிறது உடலில் நடக்குது. வாழுதல் அப்படிங்கிறது மனசில் நடக்குது. அப்போ நம்ம எதோட நம்மளை இணைச்சு வாழ்கிறோம்? கெட்ட விமர்சனங்களா, கெட்ட மனிதர்களா, நம்மோடு இணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு வெறுப்பு நிலை உள்ளவர்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இந்த மனிதர்களோட மனதளவில் வாழ்கிறத விட்டு வெளியிருக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, நீங்கள் முதல்ல ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, பாம்பு மனிதர் பார்த்த சாரதின்னு சொல்லிட்டு. அந்த மனிதர் வந்து 1000 பாம்புகளோடு வாழ்ந்தார். ஆனால் எந்த பாம்பும் அவருக்கு எந்த தீங்கும் நினைக்கல. ஆனால் அவர் வந்து எப்போ வந்து பாம்பு நம்மளைய கொத்திரும் நினைச்சாரோ அன்னைக்கு தான் அவர் இந்த பாம்பு வந்து கொத்துச்சு. அப்போ எப்பவுமே வந்து எந்த எண்ணத்தோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மளுடைய கிளினிக்கு ஒருத்தர் வந்தார். அப்போ வந்து நிறைய நாங்கள் குழந்தைகளுக்கு அதிக கன்சல்ட்டிங் கொடுப்போம். கிளினிக்கே இடம் இல்லாத அளவுக்கு குழந்தைய வந்து உட்காந்துருப்பாங்க எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு. அப்படி இருக்கையில் ஒருத்தர் வர்றாரு எங்ககிட்ட, என்னென்னா, சார் வந்து எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அந்த பயத்துலேருந்து மீள முடியல, அது தொடர்ந்து அந்த பயம் என்னை வந்து துண்டிச்சுட்டே இருக்குது, தண்டிச்சுட்டே இருக்குன்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டால், சார் நான் வந்து ஒரு சாதனை பண்ணுங்கிறதுக்காக வந்து பாம்புகளோடு வாழ்கிறதுக்குண்டான ஒரு சின்ன ஷோ பண்ணினேன். ஷோனா மக்கள் முன்னாடி ஒரு காட்சி அது பண்ணினேன். அது வந்து அதில் வந்து ஹைலைட்டாக வந்து 2 பாம்பை வந்து கடித்து திங்கிறதாகவும் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். 1 பாம்பை கடித்து தின்னுட்டேன். நான் சொல்கிறது பச்சை பாம்பை.
திடீர்னு வந்து ரெண்டாவது வாம்பு கடிச்சு நான் சாப்பிட்றப்ப அது போய் விஷம் இருக்குமோன்னு நினச்சேன், அப்படியே மயக் மோடு கீழே விழுந்துட்டேன். என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணி அப்புறம் வயிற்றுலேருந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் வந்து அது ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்பெல்லாம் எனக்கு பெருசாக தோணலை, ரெண்டாவது நான் இது இப்படி ஆயிருமோன்னு நினைக்கையில் தான் நான் வந்து மயக் மோடு கீழே விழுந்துட்டேன். இந்த உணர்வு என்னுடைய மனசை விட்டு போகவே இல்லை சார்னு எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். இவன் சொல்லிகிட்டு இருக்கிறத பார்த்து போட்டு ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மயக்க மூட்டு கீழே விழுந்துட்டான். இதை கேட்டதுக்கே ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறோம்னா, எந்த மனிதனும் வந்து இறப்பது வந்து விஷத்தினால் இல்லை, எண்ணத்தினால தான். அப்போ நமக்கு தீங்கி இழைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் வந்து தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டுருக்குது. எப்படி உடம்பில் வந்து தவறான பாக்டீரியாக்கள், உடலை வந்து தீங்கிழக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டுருக்குது அப்படின்னா, அந்த உற்பத்தியான பாக்டீரியாவுக்கு தகுந்த சூழலை வந்து உடல் அளவிலையும் மனதளவிலையும் நம்மளை தான் உருவாக்கி வச்சிடறோம். அப்போ அந்த சூழலை மாற்றுவதற்கு தான் உடனே ஜஸ்ட் காலில் கூப்பிட்டு மேடத்திட்ட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறோம், நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வர்றீங்க. அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்பட்டாலும் அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் அதிகமாக மதிப்பு கொடுத்து அதோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. மேடம் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, அதுலேருந்து வெளியே வாங்க, வெளியே வந்து இந்த மாதிரி எண்ணத்தை நீங்கள் மனசில் உருவாக்குங்கன்னா, அந்த மாதிரி உருவாக்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நல்ல உணர்வுகளை உருவாக்கணும். அதாவது ஒரு நிலத்தில் வந்து முள்ளு செடி தானாக வந்துடும், அதுக்கு நீங்கள் வந்து விதை போட வேண்டியதில்லை, தண்ணி போட வேண்டியதில்லை, தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அதை பராமரிக்க வேண்டியதில்லை. எந்த ஆடு மாடும் அதை வந்து கடிக்காது. ஆனால் இதே வந்து நெல்லை பயிரிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. இல்லைன்னா மாடுகளும் ஆடுகளும் அதை கடிச்சு சாப்பிட்றோம், தானாக வராது. அதுக்கு நிறைய ஊக்குவிக்கிற மாதிரியான ஊட்டச்சத்துக்களை வந்து அந்த நெல்லுக்கு கொடுக்கணும், நெல் பயிருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி தான் நல்ல எண்ணங்களை வந்து உருவாக்கி அதை பராமரித்து அதை வந்து வேறு பல கெட்ட எண்ணங்களினால் அழிக்கப்படாமல் பாதுகாக்கிறது தான் எங்களுடைய நிறுவனம் உதவிட்டுருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, எண்ணங்களில் வாழும் பொழுது எண்ணத்தை வந்து மறு தணிக்கை செய்யணும். அதாவது ரீஆடிட்டிங், திரும்ப அதை தணிக்கை செய்து அந்த எண்ணம் நம்மை நிம்மதியில்லாமல் பண்ணுது, நிம்மதியற்ற நிலைக்கு தள்ளுது அப்படின்னா அந்த எண்ணத்தை நாம் முழுசாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து வெளியே வரணும், அல்லது புரியாமையே அது எனக்கு வேண்டான்னு சொல்லி வெளியே வரணும். இந்த ரெண்டு விஷயமும் வந்து நீங்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஜஸ்ட் கால் அப்படிங்கிற ஒரு உளவியல் மேலாண்மை வழிகாட்டு நிறுவனத்தையே ஆரம்பித்து உலகம் முழுவதும் செஞ்சிட்ருக்கோம். வெளியே அது அதை பற்றியான சிந்தனையிலிருந்து மாற்றுப்பாதையை உருவாக்கணும். முள்ளுச்செடியை கவனிக்க வேண்டியதில்லை, ஆனால் நெல்லுச்செடியை கவனிக்கணும். நாய் தெருநாயை வந்து வளர்த்த வேண்டியதில்லை, அது தானாக வந்து வளர்ந்துடும். ஆனால் வீட்டில் வளரக்கூடிய நாயை வந்து பராமரிக்கணும். அதனால் நாங்கள் என்ன சொல்லணும்னா, மனிதனை வந்து வாழ வைக்கிற ஒரு விஷயம் எதுனா மனம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஒவ்வொரு மனிதனும் மனசில் தான் வாழ்கிறான். அது மகிழ்ச்சியாக, துக்கமாக, சோகமாக, படபடப்பாக, சோர்வாக, உற்சாகமாக, ஆற்றலுடையவனாக வர்றது மனசில் தான். அந்த ஆற்றலை உருவாக்குறதுக்கும் உற்சாகத்தை அதிகப்படுத்துறதுக்கும் தான் நம்ம இந்த எம்எஸ்கே அப்படிங்கிற ஒரு தியரியை கண்டுபிடிச்சி அதை உலக மக்களுக்கு வெளியே விழிப்புணர்வோடு பண்ணி அதை பல பேர்த்துடைய வழிகாட்டில் அதை மாற்றிட்டு வர்றோம். மனசை வளர்த்தணும், மனசை வளர்த்தணும், மனசுக்குள்ளே வளர்த்தணும். மனசுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் விசச்செடியாக அல்லது வந்து மகிழ்ச்சியான செடியா அப்படிங்கிறத நம்ம கண்காணித்து மகிழ்ச்சின்னு தெரிஞ்சால் வளர்த்தணும். மகிழ்ச்சியை வந்து மாற்றக்கூடிய நச்சு என்ன வருதுன்னா அதை உடனே மாத்திரக்கு உடனே மேடத்தில் ஜஸ்ட் காலில் கூப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். நச்சு எண்ணங்கள் தான் ஒரு மனிதனுடைய உடம்பில் வந்து நச்சூட்டக்கூடிய ஒரு பாக்டீரியாவை உருவாகுது. தொடர்ந்து நீங்கள் வந்து அதை ஜெயிக்க வரைக்கும், அதாவது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஜெயிக்கவே மாட்டார்னு ஆயிரக்கணக்கான ஜாதக வித்வான்கள், ஜோதிட நிபுணர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எடுத்துக்கவே இல்லை, தொடர்ந்து முயற்சி பண்ணார், ஜெயிச்சிட்டார். ஆனால் ஜாதகம் வந்து எங்களுக்கு தான் இருக்குது, நாங்கள் தான் ஜெயிப்போம்னு நினச்சிட்டு இருந்தோங்க, அத்தனை பேர் போய் தோல்வி அடைஞ்சாங்க. அப்போ எண்ணம், எண்ணத்தோடு வாழுதல், எண்ணத்தை மேம்படுத்தல், செயலை உருவாக்குதல், செயலை சீர்திருத்தி திறம்பட மறுபடியும் வந்து மறுசீரமைப்போடு செஞ்சோம்னா தோல்வியை நம்ம வெற்றியாக மாற்றலாம். ஒரு நினைவு வந்து நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா
அந்த நினைவுகள் வந்து இன்பம் தருதா துன்பம் தருதா? துன்பம் தருது. துன்பம் தருது இல்லையா? அப்ப அந்த துன்பம் தரக்கூடிய நினைவுகளை வந்து எடுத்துடக்கூடாது. அதை எடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா அத ஆனந்தமா அது கூட டிராவல் பண்றோம். அதாவது என்ன சம்பந்தப்பட்ட போதை, அதாவது ட்ரக் அடிக்ஷன். அதே மாதிரி ட்ரிங்க், ஆல்கஹால் அடிக்ஷன். அதே மாதிரி திங்கிங் அடிக்ஷன், சிந்தனை போதை. இந்த போதையினால நமக்கு தெரியுது ஒரு ஆல்கஹாலோ ட்ரக்கோ அதிகமாக அடிச்சா கீழே விழுந்து புரண்டுருவாங்க, டிச்சில் விழுந்தாலும் தெரியாது அப்படின்னு தெரியுது. ஆனால் அதை விட்டு அவங்க நீங்க முடியறதில்ல. அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனை வந்து தவறான சிந்தனை, தவறான கற்பனை, தவறான எண்ணம். அந்த எண்ணத்தை தான் நம்ம விரிச்சு விரிச்சு அல்லது களைச்சு களைச்சு சிந்திக்கிறோம்னு நமக்கு தெரியுது. ஆனா இதை விட்டு நம்ம ஏன் வெளிவர முடியல அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, நம்ம இதனுடைய சிந்தனையில வரக்கூடிய கற்பனையை பிரம்மாண்டப்படுத்தி அந்த கற்பனையை உண்மையா நம்ப ஆரம்பிச்சிடறோம். நாம் உருவாக்கிய கற்பனை அல்லது நம்மளா ஒரு விஷயத்த அதிகப்படுத்தி அதோட வாழ்ற ஒரு நினைவை வந்து உண்மை நம்பிடுறோம். அந்த உண்மையில நம்பியலதான் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கலதான் அது படபடப்பாவும் தலைவலியாவும் கழுத்து வழியாகவும் நெஞ்ச பெறற்ற மாதிரியும் கொலைய பெறற்ற மாதிரியும் வைத்த பெறற்ற மாதிரியும் கைகால நடுக்கத்துக்கு உள்ளாலி அந்த சிந்தனை நம்ம மண்டைக்குள்ள வந்து பயங்கரமா விருதுன்னு ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரியான உணர்வை ஏற்படுத்திடுது. சரி, இதற்கு அடுத்த வழி என்னன்னா, நீங்க வந்து எப்படி வந்து இந்த சிந்தனையில வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி ஏன் ஒரு சந்தோஷமான சிந்தனை எடுத்து வாழ முடியல? அப்ப இந்த சந்தோஷமான சிந்தனை எடுக்கிறதுக்கு தானே நீங்க வந்து அடிக்கடி கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, எல்லாமே உங்ககிட்ட சந்தோஷமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கற்பனைக்குள்ள போகணுமே தவிர, அவங்க தப்பா நினைப்பாங்க, இவங்க தப்பா நினைச்சிட்டாங்க, இப்படி தப்பா நினைச்சா இப்படி ஆயிரும், இப்படித்தான் ஆக போகுதுன்னு நினைச்சு அந்த கற்பனையை தான் நம்ம அதிகப்படுத்திட்டு இருக்கோம். மனதை வந்து பார்க்காதீங்க, பேப்பர்ல உங்க மனசை பாருங்கன்னு சொல்றோம். அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறது ஒரு வகை, நான் இப்ப என்ன நினைக்கணும்னு முடிவு பண்றது இன்னொரு வகை. அப்ப அடுத்தவர்களுடைய சிந்தனைய நம்ம கற்பனையில வச்சுட்டு அதை பிரம்மாண்டப்படுத்தி வாழ்றதை விட நம்ம நல்ல விஷயங்களை வந்து உருவாக்கி அதை பிரம்மாண்டப்படுத்தி அதை வந்து உண்மைப்படுத்துறதுக்கு அல்லது உண்மையாக இருக்கிற மாதிரி வாழ்ற ஆரம்பிச்சிட்டோம்னாவே நமக்கு வரக்கூடிய இந்த அழுத்த பிரச்சனை குறைஞ்சிரும். அதாவது சிந்தனை அழுத்தம், சிந்தனை போதை குறைஞ்சிரும். உணர்ச்சி வசப்பட்டா தூங்கிடுவான். வண்டி ஓட்டோட்ட உணர்ச்சி ஆகிற மாதிரி சிரிப்போ பேச்சோ ஏதாவது கொடுத்தா தூங்கிடுவான். அந்த ஸ்பாட்லயே இந்த டிசீஸ் இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. அந்த புள்ள குளிக்காதாமா ஒரு வாரம் ஆனாலும் சொன்னாதான் குளிக்குமாமா, அதிகம் மீறி குளிக்க போனா பல்லு விளக்காதாமா, பல்லு விளக்குனா குளிக்காதாமா, நீட்டா இருக்காதாமா ட்ரெஸ்ஸிங்க, ட்ரெஸ்ஸ மட்டும் நீட்டா போட்டுக்குமாமா, இதெல்லாம் இத்தனை நாள் எனக்கு தெரியல, இப்போ எங்கள் அம்மா சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படிங்க. இந்த இணையவெளி கருத்தரங்கத்தில் ஒன்று கற்பனையான பயங்கள் அல்லது ஏற்கனவே நடந்த பயத்தினால் வந்து வாழுதல். இந்த பயம் கலந்த வாழ்க்கை அவர்களுடைய பல்வேறு உடல் சார்ந்த நோய்களை உருவாக்கிவிடும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, கற்பனையாக நமக்கு நடக்கும்னு நினச்சிட்டு எந்த வேலையுமே செய்யாமல் வாழ்றதல். நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிருந்தேன், எனக்கு மிகப்பெரிய கோடி கணக்கில் சொத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் வாழுதல். இது ரெண்டுமே நோய் சார்ந்த குறியீடு. இதற்கப்பால் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய வியாதிகள் என்னென்னா, பெரும்பாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குளிக்க பிடிக்கிறது இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் பாதிப்பு. அதேபோல் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் விரும்புகிறாங்க. அதிகமாக வந்து அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிட்டாலோ அல்லது வேலை சொல்லிட்டாலோ அவர்கள் தன்னைத்தானே டென்ஷனுக்கு உள்ளாக்கிறாங்க. பல பேர் வந்து அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை மட்டுமே விரும்புகிறாங்க. அதாவது இவர்கள் செய்கிறதெல்லாமே ஓகே ஓகேன்னு சொல்லி இவர்களை பார்த்து புகழ்ந்து சொன்னால் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க.
அவர்களுடைய கருத்துக்களில் மாற்று சொன்னாலோ அல்லது அவர்களை வந்து வேலை செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை சொன்னாலோ அவர்கள் ஏற்றுக்கிறதில்ல. பெரும்பாலும் இந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இந்த விஷயம் திருமணமான ஆரம்ப காலத்திலும் திருமணத்துக்கு பின் கூட இது ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. அலுவலகங்களில் வந்து இவங்க சொல்கிற வேலையை செய்ய மாட்டாங்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலைக்கு மாற்றமாக செய்கிறாங்க. பல நேரங்களில் வந்து அவங்க செய்கிற வேலையே கரெக்டு அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது போன்ற உளவியல் பாதிப்புகள் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கு தகுந்த உளவியல் மருந்தில்லா மனதுக்கு ஆலோசனை வழிகாட்டல் எடுக்கலின் பட்சத்தில் அது மிகப்பெரிய உளவியல் நோயையும் வாழ்க்கை சிக்கலும் ஏற்படுத்தி விடுது. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டா அழுகிறது ஒரு வகை, உணர்ச்சி வசப்பட்டு சிரிக்கிறது ஒரு வகை, உணர்ச்சி வசப்பட்டு தூக்கம் இல்லாமையே இருக்கிறது ஒரு வகை, இன்னொன்று உணர்ச்சி வசப்பட்டா அதிகமாக தூங்கி உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு அவர்கள் நியூரோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உள நரம்பு நோய் வர அளவுக்கு மாறிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. அதனால் இந்த உளவியல் இணையவழி கருத்தரங்கத்தில் நீங்கள் கேட்ட செய்திகள் போன்ற அறிகுறிகள் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ இருந்தால் அவர்களுக்கு உளவியல் மருந்தில்லா மனோதத்துவ ஆய்வு, வாழ்வியல் ஆய்வு, நடத்தை ஆய்வு போன்ற உளவியல் பரிசோதனை செய்து உளவியல் பகுப்பாய்வு செய்து அவர்களை வாழ்க்கையில் சிறந்த மனிதர்களாக சாதனையா மனிதர்களாக மாற்ற எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.